சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். 64 சிஆர்பிசி 164 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, சென்னை மாநகர நடுவர் அவர்களிடமும் சிஎம் அவர்களிடமும் சொன்னேன், கரூர் நீதிபதியிடம் சொன்னேன், யாரிடமும் 164 சிஆர்பிசி வாக்கு மூலம் என்னிடம் பெறவில்லை. இப்பொழுது உச்ச நீதிமன்றம் கேட்டபொழுது அதற்கான அபிடவிட்டை தாக்கல் செய்திருக்கிறேன். இப்படி கொடுமைகள் முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுவதும் அதை சந்திப்பதும் என்பது எங்களை போன்ற அத்தனை பேருக்கும் வழக்கமான நடைமுறையாக இருக்கிறது. இது ஏதோ இப்பொழுது மட்டும் நடந்த கடத்தல் அல்ல. 2012 அணு உலை போராட்டத்தின் பொழுது கொடுமுடியில் ரயில்கள் வைத்து நான் கடத்தப்பட்டு 2 நாள் காவல்துறை என்னை இல்லீகல் கஸ்டடி வைத்திருந்தார்கள். எங்களுடைய வழக்கறிஞர் கண்டறிந்த பின்பு என்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது அந்த நீதிமன்ற அடைப்பு அறிக்கையிலேயே வள்ளியூர் நீதிபதி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், மனித உரிமை ஆணையத்திற்கு புகார் கொடுத்தோம், ஒரு சிறு நடவடிக்கை கூட கிடையாது. அதே போல 2017 செப்டம்பரில் ஸ்டெர்லைட் நிறுவனம் தினசரி பல கோடி லிட்டர் தண்ணீரை எடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தை பாலைவனமாக்கின்ற வேலையை செய்து கொண்டிருந்த பொழுது அதை எதிர்த்த போராட்டம் முடிந்து வரும் பொழுது என்னை கடத்தினார்கள். அதை பற்றியான அறிக்கையும் புகாரையும் நீதிபதியிடம் கொடுத்தேன், இன்று வரை நடவடிக்கை இல்லை. கரூரில் சேகர் ரெட்டியினுடைய மணல் கொள்ளையை எதிர்த்து ஓபிஎஸ் சேகர் ரெட்டி கும்பலுடைய மணல் கொள்ளையை எதிர்த்து போராடிய பொழுது வாங்கலில் நேரடியாக இரவு சேகர் ரெட்டியுடைய அடியாட்களால் தாக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்று வரை அந்த வழக்கில் எங்களிடம் வாக்குமூலம் கூட வாங்கவில்லை. இப்படி அது மட்டுமல்ல, எங்களுடைய போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்த விஸ்வநாதனுடைய வீட்டுக்கு சேகர் ரெட்டியின் கைக்கூலிகள் கையாட்கள் புதுக்கோட்டை ஒருத்தநாடு பாஸ்கர், புதுக்கோட்டை சித்திரவேல், கடமங்குறிச்சி மனோ உட்பட 3 பேர் அவர் வீட்டை 2 முறை சென்று கொலை செய்துவிடுவோம் என்று மிரட்டினார்கள். அதற்காக 500 மக்களோடு சென்று நாங்கள் புகார் கொடுத்தோம். இன்று வரை அது விசாரணைக்கு கூட எடுக்கப்படவில்லை. நாட்டில் உண்மையை பேசினால் அழிவு என்பது எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உயிரை பணயம் வைத்துத்தான் இந்த வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்டெர்லைட் ஆணையத்தில் இது தொடர்பான பதிவை நான் செய்யும் பொழுது அருணா ஜெகதீசன் அவர்கள், நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் சொன்னேன், ஸ்டெர்லைட் போராட்டத்தில் எனக்கு மட்டுமல்ல அங்கே இருந்த சந்தோஷ் என்ற இளைஞர், ரஜினியை கேள்வி கேட்ட இளைஞர் 2 நாள் கடத்தப்பட்டு எங்கே வைக்கப்பட்டிருக்கான் நிலையே இருக்கிறது என்று சொன்னார். அது மட்டுமல்ல, ஸ்டெர்லைட்டில் நான் கொடுத்த அந்த ஆணையத்தில் கொடுத்த வாக்குமூலத்தினுடைய நகல் கேட்ட பொழுது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இங்கே ஸ்டெர்லைட் வாக்குமூலம் கொடுத்த வாக்குமூலம் வெளியே வருமானால் காவல்துறையினர் அவர்களை பழிவாங்குவார்கள், எனவே யாருடைய வாக்குமூலத்தையும் அவருடைய நகல் தருவதில்லை, நாங்கள் அதை அறிக்கையாக தாக்கல் செய்யும் பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த நாட்டில் இங்கே கண் முன்னாடி தெரியும் குளித்தலையில ஒரு குளத்தை தூர்வார வேண்டும் என்று சொன்னதற்காக 2 பேரை பட்டப்பகலில் படுகொலை செய்தார்கள். இதுதான் இந்த நாடு. இந்த நாட்டில் கொள்ளையடிப்போன் அதிகாரத்தில் இருக்கிறார். ஒரு விஷயத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மோடி அவர்கள் குஜராத்தினுடைய பிரதமராக இருக்கும் பொழுது அங்கே கோத்ரா சம்பவத்தை ஒட்டி 3 நாட்கள் முஸ்லீம்களை எதிர்த்து இனப்படுகொலை நடந்தது. அப்படி படுகொலை செய்யப்படும் பொழுது எந்த காவல்துறையும் தடுக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை, அங்கே இருந்த காவல்துறை டிஜிபி சிறிதன் அவர்கள் சட்டபூர்வ வன்முறை என்ற நூலிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். அதை பற்றி 4வது கமிஷனில் அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்று வரை அதற்கு எந்த விடிவும் கிடையாது. அப்படிப்பட்ட படுகொலை செய்தவர்கள் அங்கே ஆட்சியில் இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் 3 மாத காலம் மருத்துவமனைக்கு திரும்ப திரும்ப சென்று வந்தார்கள். ஜெயலலிதா செத்தாரா கொல்லப்பட்டாரா என்ற உண்மை தெரியாது. இந்த நாடு அப்படித்தான். யாரை வேணாலும் என்ன பண்ணலாம், செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், கொலை செய்யலாம். அதுக்கு என்ன 2 நாள் கத்துவாங்க, 3வது நாள் முடிஞ்சு அங்கேயும் அடுத்த வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. நெருக்கடிகள் ஏற்படுத்தினாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனத்துணி உண்டு. தமிழ் மண் தமிழருக்கானது, தமிழ்நாடு தமிழருக்கானது. இதை அழிக்க யார் வந்தாலும் அதை எதிர்த்து மக்களை திரட்டி போராடுவோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிற்கு மோடியை அழைப்பதாக அமைச்சர் சொல்லியிருக்கிறார். மோடி அவர்கள் என்ன செய்திருக்கிறார், ஏன் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, மத்திய அரசு காளை மாடுகள் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்கு பட்டியல் வைத்திருக்கிறது, இன்று வரை வைத்திருப்பதால்
ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததுன்னா கரெக்டா ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி வந்ததுன்னா பீட்டா மீண்டும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியல இருக்கிறது. அதை மாற்றாத மோடி தமிழ்நாடு அரசு இப்போ சட்டமன்றத்திலேயே கால்நடை இனப்பெருக்க பாதுகாப்பு மசோதா என்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது. அதன்படி நாட்டு மாட்டை வீட்டில் வளர்த்து அது காளை மாடு பசுமாவோட சேர்த்தக்கூடாது, சேர்த்துனா கிரிமினல் குற்றம். நாட்டு மாடு எப்படி இருக்கு, கம்பெனி கையில மாட்டினுடைய விந்துகளை கொண்டு சென்று இங்கே நாட்டு மாடு என்ற ஒரு இனமே இல்லாமல் அழிக்கின்ற வேலையை தமிழக அரசு செய்கிறது. தமிழக அரசும் இந்திய அரசும் சேர்ந்து இப்படிப்பட்ட நாட்டு மாட்டை அழிக்கின்ற வேலையை செய்து கொண்டு இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு மோடியை அழைப்பதாக கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய நாடு என்பது தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது. நம்ம நாட்டினுடைய வளங்கள் பன்னாட்டு முதலாளிகளுக்காக இந்திய முதலாளிகளுக்காக சுரண்டப்படுகிறது. இதை எதிர்த்த போராட்டத்தை, அது ஸ்டெர்லைட்டாக இருக்கலாம், பெப்சி கோக் எதிர்ப்பாக இருக்கலாம், தாது மணல் ஆற்று மணல் கிரானைட்டாக இருக்கலாம், அல்லது மீத்தேன் ஹைட்ரோ கார்பனாக இருக்கலாம், எது நடந்தாலும் அதை எதிர்த்து தொடர்ந்து களமாறுவோம். இவர்கள் உப்பா சட்டத்தை கொண்டு வந்தாலும் வேறு எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்கொண்டு நிற்கக்கூடிய திராணியம் உண்டு. எங்கள் உயிர் இந்த மண்ணுக்காக போனால் அது பெருமையை ஒழிய எந்தவித வருத்தம் கிடையாது. ஊடக நண்பர்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய ஒத்துழைப்பும் தமிழக மக்களுடைய குரலும் தான் இன்று உயிரோடு உங்கள் முன் நான் நிற்பதற்கான நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நாட்டில் தெரியும் ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் என்ற ஒரு நீதிபதி 2008 நீதிமன்ற வளாகத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதி தாக்கப்பட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அதன் மீது என்ன விளையாட்டு நடந்திருக்குது, எதுவும் கிடையாது. இந்த நாட்டில் காவல்துறை பயங்கரவாதம் என்ற அரசு பயங்கரவாதம், காவி பயங்கரவாதம், கார்பரேட் பயங்கரவாதம் மூன்றும் கைகோர்த்து கொண்டு தமிழ் இனம் என்ற ஒரு இனமே இல்லாமல் அளிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைகளில் இந்துத்துவாவை எதிர்ப்பதிலும் சரி, இந்த மண்ணை பாதுகாப்பதிலும் சரி முன்னிலையில் இருக்கிறது. எனவே இந்த மண்ணுக்கான போராட்டத்தை, மக்களுக்கான போராட்டத்தை, இந்த தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உங்கள் சார்பாக எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய பயணம் தொடரும். விந்துகளை கொண்டு சென்று இங்கே நாட்டு மாடு என்ற ஒரு இனமே இல்லாமல் அழிக்கின்ற வேலையை தமிழக அரசு செய்கிறது. தமிழக அரசும் இந்திய அரசும் சேர்ந்து இப்படிப்பட்ட நாட்டு மாட்டை அழிக்கின்ற வேலையை செய்து கொண்டு இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு மோடியை அழைப்பதாக கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய நாடு என்பது தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது. நம்ம நாட்டினுடைய வளங்கள் பன்னாட்டு முதலாளிகளுக்காக இந்திய முதலாளிகளுக்காக சுரண்டப்படுகிறது. இதை எதிர்த்த போராட்டத்தை, அது ஸ்டெர்லைட்டாக இருக்கலாம், பெப்சி கோக் எதிர்ப்பாக இருக்கலாம், தாது மணல் ஆற்று மணல் கிரானைட்டாக இருக்கலாம், அல்லது மீத்தேன் ஹைட்ரோ கார்பனாக இருக்கலாம், எது நடந்தாலும் அதை எதிர்த்து தொடர்ந்து களமாறுவோம். இவர்கள் உப்பா சட்டத்தை கொண்டு வந்தாலும் வேறு எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்கொண்டு நிற்கக்கூடிய திராணியம் உண்டு. எங்கள் உயிர் இந்த மண்ணுக்காக போனால் அது பெருமையை ஒழிய எந்தவித வருத்தம் கிடையாது. ஊடக நண்பர்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய ஒத்துழைப்பும் தமிழக மக்களுடைய குரலும் தான் இன்று உயிரோடு உங்கள் முன் நான் நிற்பதற்கான நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நாட்டில் தெரியும் ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் என்ற ஒரு நீதிபதி 2008 நீதிமன்ற வளாகத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதி தாக்கப்பட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அதன் மீது என்ன விளையாட்டு நடந்திருக்குது, எதுவும் கிடையாது. இந்த நாட்டில் காவல்துறை பயங்கரவாதம் என்ற அரசு பயங்கரவாதம், காவி பயங்கரவாதம், கார்பரேட் பயங்கரவாதம் மூன்றும் கைகோர்த்து கொண்டு தமிழ் இனம் என்ற ஒரு இனமே இல்லாமல் அளிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைகளில் இந்துத்துவாவை எதிர்ப்பதிலும் சரி, இந்த மண்ணை பாதுகாப்பதிலும் சரி முன்னிலையில் இருக்கிறது. எனவே இந்த மண்ணுக்கான போராட்டத்தை, மக்களுக்கான போராட்டத்தை, இந்த தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உங்கள் சார்பாக எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய பயணம் தொடரும். மக்கள் உரிமை மீட்பு இயக்கம், தமிழ் தேசிய பேரு இயக்கம், சார் அப்படியே கொஞ்சம் நடந்து செல்லு கை உள்ள ஒரு நாள் வந்து அப்படிங்கிற
உங்கள் ரெட் தமிழ் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை